ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் யம்மி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான நம்ம மீன் வறுவல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக குயிக்காகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லெமன் வந்து ஒரு லெமனு. இதில் இருக்க எல்லா மசாலாஸையும் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு வந்து லெமனை வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணி வந்து இதில் வந்து புழிஞ்சிடுவோம். புழிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து நீங்கள் ஒரு லெமன் வந்து இதில் வந்து புழிஞ்சுக்கோங்க. கட் பண்ணி இதை வந்து லெமன் புழிஞ்ச அப்புறம் நல்லா வந்து இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணுங்கள், தண்ணியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மீனில் வந்து மசாலா வந்து சேராது. அதனால் வந்து நம்ம இது கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இதில் இருக்கதே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெட்டியாக வந்த அப்புறம் வந்து நல்லா வந்து மீனில் வந்து நம்ம எல்லா மீன்லேயும் வந்து இந்த மசாலாவை தடவிடுங்க. இந்த மசாலா தடவுன அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour வந்து 1 hour வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சும்போது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து அதில் சேர்ந்துடும், அதில் செட் ஆயிடும். நம்ம பொழிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். எப்போ செய்யணாலும் இந்த மீனை வந்து இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நீங்கள் பிடிச்சி பாருங்கள். அந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே உங்களுக்கு அந்த மீனில் இருக்க மசாலா அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மசாலாலாம் வந்து இப்படி வந்து ஒரு இடம் கூட கேப் விடாமல் வந்து ஃபில் பண்ணுங்கள் மீனில். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் எந்த இடமுமே கேப் விடவே இல்லை பார்த்தீங்கன்னா. எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் டவா ஃப்ரை கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறேன் டவா ஃப்ரை பண்ணாமல். ஏன்னா டவா ஃப்ரை வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வீட்டில் வந்து பேச்சுலர்ஸ் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மீனை. ஏன்னா வந்து ஈஸியாக குயிக்காகவும் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஆட் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மசாலா உதிராமல் அழகான ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ரெடியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.